இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. எங்கள் படத்தை வந்து சிறப்பாகி கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த படத்தில் வந்து நான் நடித்ததுக்கு ரொம்ப ஹானராக ஃபீல் பண்ணுறேன். எல்லா படத்துக்கும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த படத்தில் நான் ரொம்ப ஹானர்டாக ஃபீல் பண்ணுறேன். இது இந்த மாதிரியான படத்தை தான் நான் இதுக்கப்புறமும் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எனக்கான ரொம்ப சவாலான ஒரு படமா இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்காக ரொம்ப ஈஸியா எனக்காக நிறைய ட்ரெயின் பண்ணி எல்லாம் சாதாரணமா எடுத்தது கிடையாது. இன்னைக்கு நீங்க பார்த்தது எல்லாமே அதுக்காக அவரு பேக்ரவுண்ட்ல எவ்வளவு ஒர்க் பண்ணாரு டைரக்டர் சாருங்கிறது வந்துட்டு நாங்க எல்லாருமே எங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. சோ எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்திருக்கோம் அவரு வந்து எப்படி ஒரு ஒரு சின்ன சின்ன டைலாக்ஸ் கூட வந்துட்டு யாரையும் கஷ்டமும் படுத்தக்கூடாது, ஆனா நம்ம சொல்ல வேண்டியதையும் சொல்லிடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லதான் அவரு எல்லா டைலாக்ஸுமே வந்து பண்ணாரு. எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்ததா இருக்கட்டும், எல்லா சீன்ஸுமே 100 வாட்டிக்கு மேல எல்லாமே ரிஹர்சல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்பாட்ல போய் எல்லாத்தையுமே வந்து நாங்க பண்ணோம். எல்லாம் ஆர்கனைஸ்டா வந்து நடந்துச்சு. நான் இதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் டீம் அப்படின்னு நான் சொல்வேன்னா கண்டிப்பா அது முந்திரிக்காடு டீமா மட்டும்தான் இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஸ்ட்னா இப்படிதான் இருக்கணும், ஹீரோயின்னா இப்படிதான் இருக்கணும், ஹீரோனா அப்படிதான் இருக்கணும். தனியா வந்து அந்த மாஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது எங்ககிட்ட. எல்லா ஆர்டிஸ்டும் ஒன்னாதான் இருப்போம், ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாரும் சமமா இருப்போம். இங்க உட்காந்து சாப்பிடுறது அங்க உட்காந்து அதெல்லாம் இல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடு, எல்லாம் ஒன்னா உட்காந்து பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு ஹெல்தி ஹெல்தி என்விரான்மெண்ட்ல தான் இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டைரக்டர் சாருக்கு ஒரு பெரிய நன்றி. இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு நாங்கள் பார்த்தோம், கூட இருந்து பார்த்துருந்துருக்கோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து அவர் திருப்பி த பெஸ்டா இன்னைக்கு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரும்போது கூட அதுதான் நடந்துச்சுமா, இந்த படம் வந்து எப்போ வந்து வெளியே வந்தாலுமே அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை வந்து கொடுக்கும். இது வந்து உடனே முடிஞ்சு போற ஒரு சம்பவம் கிடையாது. தோ இப்ப வந்துச்சு இப்ப முடிஞ்சுதுங்கிற சம்பவமே கிடையாது. இது வந்து காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு சம்பவம் தான். இதுக்கப்புறமும் இவங்க வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ ஆன் கரண்ட்ல வந்து இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் அது. சோ அது எப்ப வந்தாலுமே அந்த அதுக்கான இம்பாக்ட வந்து கொடுத்துடும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு காலையில கூட நான் சொல்லிட்டு தான் வந்தேன். சோ தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச் புகழ். He is one of the best co-star. ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப வந்து இயல்பா இருப்பாரு, ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. சீன்ஸ் எல்லாம் வந்து ரிஹர்சல் பண்ணும் போதும் சரி, நான் அடுத்த ரீடேக் ஏதாவது போறனாலும் சரி, எப்பவுமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. என்னோட வில்லன் அண்ணன்கள் அடிச்சு துவைச்சு நம்மள வந்து ஒரு வழியாக்குனாங்க. அந்த co-stars எல்லாருமே வந்து ரொம்ப பத்திரமா என்ன பாத்துக்கிட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம், நான் சொல்லியே ஆகணும். எல்லாரும் ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிட்டாங்க, எதுவுமே ரீடேக்கே போகாத மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா எல்லாமே பண்ணோம். செம்மாட்டி வாங்காத அடியே கிடையாது, வாங்காத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் அடி விழுந்தது. அவ்வளவு வேலை பண்ணிருக்கோம் அந்த படத்துல. சோ அந்த அண்ணா எல்லாருக்கும் அந்த 7-8 மெம்பர்ஸ் எல்லா அண்ணாக்கும் தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். என்ன சேஃபா வச்சுக்கிட்டீங்க, என்ன சேஃபா பாத்துக்கிட்டீங்க. கேமராமேன் சார் தேங்க்யூ, தேங்க்யூ சார், ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. என்ன க்ளோஸ் அப்ல கூட நம்ம இவ்வளவு பல பலன் இருப்போம்ட்டு இப்பதான் நான் பாக்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். எல்லாரும் ஆர்ட் டைரக்டர் அண்ணா, thank you, no thank you so much, ellarku nandri.